ஹாய் ஹலோ வணக்கம் பிக் பாஸ் ஜூலி பத்தி நான் சொல்லி எல்லாரும் அவசியமே கிடையாது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பிக் பாஸ் ஜூலியை ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப கூட சமூக வலைதளத்துல பிக் பாஸ் ஜூலியோட குறும்படத்தை அனைவருமே பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தாங்க ஜூலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவதற்கு முன்னாடி இவங்களை ஜல்லிக்கட்டு மங்கை வீர தமிழச்சி அப்படின்னு பட்ட பேர் குடிச்சு புகழ உச்சத்துல தூக்கி வச்சிருந்தாங்க தமிழோட மக்கள்

அதுக்கப்புறமா என்னாச்சு இவங்க சமூக வலைத்தளத்துல புகைப்படம் போட ஆரம்பிச்சாங்க ஆனா அதுக்கு எல்லாருமே நெகட்டிவா தான் திட்டி தீர்த்தாங்க அது கூட பரவாயில்லங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவ்வப்போது இன்டர்வியூல கொஞ்சம் திமிரா பேசுறது அப்படி இல்லைனா கொஞ்சம் ஈகோவிஸ்டா பேசுறது சமீபத்துல கூட ஒரு மேடை ஏறி நான் பெரிய செலிபிரிட்டி அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காங்க ஸோ தான் மக்கள் இப்போ வரைக்கும் இவங்களை திட்டி தீர்த்து வந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க ஜூலை தற்போது வந்துட்டு என்ன செஞ்சு வந்துட்டு இருக்காங்கன்னா ரொம்பவே கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிடுவதை பாடிக்கையா வச்சு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க சமீபத்தில் வெளியிட்ட ஒரு வீடியோவாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த ஃபோட்டோ ஷூட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு உச்ச நடிகை கவர்ச்சியான புகைப்படம் வெளியிட்டால் எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு இருந்து வந்துகிட்டு இருக்கு என்னம்மா ஜூலி நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு எல்லாருமே கேட்குற அளவுக்கு அந்த புகைப்படங்கள் இருந்து வந்துகிட்டு இருக்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க ஸ்லீவ்லெஸ்ஸில் வந்துட்டு புடவை கட்டிக்கிட்டு ஒரு வீடியோவுக்கு கொஞ்சம் கிளாமராக வந்துட்டு என்ன சில நடனம் ஆடுற மாதிரி செஞ்சுருக்காங்க போல அதுக்கு கமெண்ட்ல நிறைய பேர் திட்டி தீர்த்திருக்காங்க அதுலயும் ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா பாத்துக்கப்பா இதுதான்பா நம்ம பிக் பாஸ் ஜூலி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல வீர தமிழிச்சுப்பா இவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நக்கலா பேசியிருக்காரு போல இதுக்கு நம்ம ஜூலி வந்துட்டு பதிலடியும் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீரம் என்பது அவங்க போடுற ஆடையில கிடையாது ஆனா இத்தனை வருஷமா உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அது எல்லாத்தையுமே சதிச்சுட்டு இருக்கேன்ல இதுதான் வீரம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த கமெண்ட்டுக்கு ஜூலி அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா ஒத்துக்கலாம் வீரம் என்பது ஆடையில கிடையாது சோ கண்டிப்பா இவங்க போற நெகட்டிவ் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு மேலும் மேலும் முன்னேறிய போயிட்டு இருக்காங்க பத்தியா அதுவும் கண்டிப்பா வீரம்தான் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஜூலி எப்படி இருந்தாங்க தற்போது ஜூலி எப்படி இருக்காங்க அப்படின்றதான் அந்த ரசிகர் வந்துட்டு சொல்ல வந்திருக்காரோ எனவோ அதாவது இதுக்கு முன்னாடி ரொம்பவே வந்துட்டு எப்படிங்க சொல்றது ஆடைன்னு கிடையாது கவர்ச்சி எதுவுமே இல்லாம ரொம்பவே ஸ்மார்ட்டா ரொம்பவே போல்டா இருந்த ஜூலி தற்போது அதிக அளவுல கவர்ச்சியை மட்டுமே மையமா வச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் பல பேருடைய கேள்வியாக இருந்து வந்துகிட்டு இருக்கு அவங்களுடைய சமீபத்திய புகைப்படங்கள் எல்லாத்தையும் நீங்களே பாருங்க ஜூலி அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறது வீர தமிழ்ச்சி செய்யக்கூடிய காரியமா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்